ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு என்ன சொல்ல கிட்ஸ் ஸ்பெஷல் பார்க்கலாம். இன்றைக்கி கிட்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது வந்து நம்ம பன்னீர் முட்டை பன்னீர் ஆம்லேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. பெரியவங்க சாப்பிடும்போது இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர், நான் இதுலேயும் பெப்பர் சேர்ப்பேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பெப்பர் சால்ட்டு அப்புறமா வந்து தக்காளி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சின்ன பையனுக்கு கொடுக்குறதுனால ஃபஸ்ட் வந்து என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஹோம்மேடு பன்னீர். நான் வந்து ஹோம்மேடு பன்னீர் ரெசிபி சீக்கிரத்தில் வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த முட்டை இதில் அடித்து ஊற்றிடலாம். இப்போ இதையே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், கொஞ்சமாக சால்ட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக சால்ட் ஆட் பண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும். ஏன்னா நிறைய கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமாக கொஞ்சம் வளரும்போது நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த வெங்காயத்தையும் இந்த பன்னீரையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லாம் நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு, ஹீட் ஆகட்டும். அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்மளோட முட்டையை விட்டுடலாம். முட்டையை விட்டுட்டு இதை வந்து ரொம்ப விரித்து விடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப விரித்து விட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும், அதனால் வந்து கொஞ்சமாக விரித்து விட்டால் போதும். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக்காக வச்சிடாதீங்க, அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். நம்ம தான் சாப்பிட முடியும், குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்காது. அதனால் ஒரு பக்கம் லைட்டாக குக் ஆகணுன்னே, திருப்பி போடுற அளவுக்கு குக் ஆகணுன்னே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணி தான் இன்னொரு சைடு குக் பண்ணணும். இது வந்து திருப்புறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நல்லா குக்காக விட்டோம்னா அது ஈஸியாக திருப்பிடலாம். இது வந்து நல்லா குக் ஆகாது, அதனால் வந்து வந்து டக்குன்னு திருப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் திருப்பி போட்டுச்சேன். நான் இப்போது திருப்பி போட்டுட்டு ஃப்ளேமே ஆஃப் பண்ணியாச்சு, லைட்டாக குக்காக விட்டுச்சு. உடனே எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ப்ளேட்டுக்கு நான் வந்து மாற்றியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் வந்து ஆனியன் வந்து சில குழந்தைங்க சவிச்சு சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளைனாகவே கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கும். என் பையன் வந்து சவிச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதனால தான் நான் வந்து சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நீங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.